ஹலோ கைஸ், நானும் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒன் வீக்கில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த ஒரு சில ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தேன் அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைனாக்கா ஒரு லைக்குமே போட்டு விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, டாடா ஸ்டீல் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்விங் லோவை கனெக்ட் பண்ணி ஒரு சப்போர்ட் லெவல் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சப்போர்ட் லெவலுக்கு கிட்ட தான் வந்து பார்த்தீங்கனாக்கா மார்க்கெட்டுமே அது இருக்குது. ஸோ இதில் யாராவது புதுசாக என்ட்ராக போகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு லோ ப்ரைஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து என்ட்ராயிக்கோங்க. ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ராகுங்க. ரிஜெக்ஷன் கேண்டில் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய பிக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு பாடி மேலே போயிட்டு க்ளோஸ் வைக்கும். அது வந்து ஒரு ஹேமர் கேண்டிலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டிலாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விக்கு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ராயிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை டச் பண்ண உடனே ரேண்டமாக என்ட்ராயிடுங்க. அப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் வைக்காதீங்க. அன்றைக்கான டே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லோ வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த லோவை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். டார்கெட் எது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த ஒரு ஹை வரைக்கும் நீங்கள் டார்கெட் வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு லோ ப்ரைஸுக்கு மார்க்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ட்ராயிக்கோங்க. ஆல்ரெடி இதில் யாராவது ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங்கையை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு டைமும் ஸ்விங்கையை க்ரியேட் ஆகும்பொழுதுலாம் இந்த ஒரு ட்ரெண்ட்லைனுக்கு வந்துட்டு தான் போயிருக்கு. அப்போது இந்த டைமும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்விங்கையை க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் வரைக்கும் வந்துட்டு தான் போகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா புக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ப்ராஃபிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் வரைக்கும் வராமல் நீங்கள் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்விங்லோ க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த ஹையை பிரேக் பண்ணும்பொழுது நீங்கள் புதுசாக என்ட்ராயிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா, என்எம்டிசி லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஸ்விங்லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஜோன் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜோனில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆல்ரெடி வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்ம அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லேயுமே இதை வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்விங்கை மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்திருக்குங்க. எக்ஸாக்டாக இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் கீழே வந்துட்டு எங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த பிரேக் பண்ண கேண்டிலுடைய லோவிலேருந்து எக்ஸாக்டாக ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரேக் பண்ணுற கேண்டிலுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரேக் பண்ணுற அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங் டேவாக இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் டேவுடைய லோ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அந்த ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாப் லாஸுமே இந்த கேண்டிலுடைய லோவுக்கு கீழே வந்து வைக்கிறோம். இப்போ இதில் ஆல்ரெடி யாராவது ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா தாராளமாக வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸாக வந்து இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் இருக்கு இல்லைங்களா, பிளாக் கலர் ட்ரெண்ட்லைனு, இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற 10% டார்கெட்டை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் என்ன டார்கெட்டோ அதை வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. புதுசாக யாராவது என்ட்ராக போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து என்ட்ராயிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட்லைனை இந்த மாதிரி இந்த ஸ்விங்கையில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட்டை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஜியோ ஃபின் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசன்ட் டேஸில் ஒரு பெரிய அப்டர்ன் வந்து போயிருக்குங்க. இதில் யாராவது புதுசாக என்ட்ராக போகிறீங்க அப்படின்னாக்கா வெயிட் பண்ணுங்கள், என்ட்ரி ஆகாதீங்க. ஒரு புது ஸ்விங் லோ க்ரியேட் ஆகட்டும், அப்படி இல்லைனாக்கா ஒரு புதுசாக ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகட்டும். ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட்லைனை மார்க்கெட் எப்போ ஆப்போசிட்டில் பிரேக் பண்ணி கீழே வருதோ அப்போ வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கோங்க. இந்த ஸ்டாக்கில் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் என்ட்ரி கொடுத்துருந்தோம். என்ன கான்செப்டில் என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஸ்விங் லோன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோ ப்ரைஸ். இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லோ ப்ரைஸ். ஸோ இந்த லோ ப்ரைஸில் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னாக்கா பை பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2023 அக்டோபர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ட்ரியுமே கொடுத்துருது. என்ட்ரி கொடுத்துட்டு இந்த ஒரு ட்ரெண்ட்லைனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு.
மூவ் ஆக ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஸ்விங் லோவை கிரியேட் ஆகாமல் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே போயிடுச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 ஒரு ஹை வேல்யூ. இங்கே போயிட்டு நீங்கள் என்ட்ரு ஆகுறதுன்றது ஒரு பெரிய முட்டாள்தனங்க. ஸோ கொஞ்சம் லோ ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கட்டும். இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா மேபி ஒரு பெரிய ஸ்விங் லோ வந்து கிரியேட் ஆகலாம். அந்த மாதிரி ஸ்விங் லோ கிரியேட் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து புதுசாக என்ட்ரு ஆகிக்கலாம். அது எப்படி ப்ரோ கரெக்டாக என்ட்ரு ஆக முடியும் ஸ்விங் லோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருக்கு இல்லைங்களா நிறைய ஸ்விங் லோ, இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா இங்கே ஒரு ஸ்விங் லோ இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு ஸ்விங்லோ இருக்குது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்து ஒரு ஸ்விங்லோ இருக்குது, நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஸ்விங்லோ இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்விங்லோவில் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆகும்பொழுது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அதையே ஒரு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கிட்டு புதுசாக என்ட்ரு ஆகிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கனாக்கா ரீசெண்டாக ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட வந்து இருக்குங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கனாக்கா இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் ஒரு 5 times வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதில் நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு சப்போர்ட் லெவலை ஒரு ஸ்டாப்லாஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா சடனாக வந்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. புதுசாக யாராவது என்ட்ராக போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க்கெட் எப்போ மேலே பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நீங்கள் என்ட்ரு ஆகிக்கோங்க. அதே மாதிரி புதுசாக என்ட்ராகிறவங்க இந்த ட்ரெண்ட்லைனு கிட்ட வரும்பொழுது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்தது அப்படின்னாக்கா இங்கேயே ஒரு டைம் வந்து ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா விட்டுருங்க, திரும்ப இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணும்பொழுது ரீஎன்ட்ரு ஆகிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஜொமேட்டோ லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கில் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்டன் போயிருக்கு. ரீசன்ட் டேஸ் இல்லைங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்தே ஒரு அப்டன் வந்து 3000. எப்போலேருந்து பாருங்கள், 2021 March ஒரு அப்டன் வந்து 3000. இந்த ஒரு அப்டன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமுமே வந்து மேலே தான் 3000 எந்த சப்போர்ட் லெவலுமே வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வரலை. இப்போது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டில் வந்து கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரைலிங் ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் கீழே வர வர நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. திரும்ப இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வரும்பொழுது ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்தது அப்படின்னாக்கா புதுசாக பை பண்ணுறவங்களும் பை பண்ணிக்கோங்க, மேலே எக்ஸிட் ஆனவங்களும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த ஸ்விங் ஹைமே இல்லாததுனால ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து ட்ராப் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீசெண்ட்டு ஸ்விங் ஹையை நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா ஏசியன் பெயிண்ட் லிமிடெட். இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து போய்க்கலாம். இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து அப்படின்னாக்கா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2021 ஒரு பெரிய சைட்வேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்குங்க. சைட்வேஸை கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக இப்போ ஒரு சப்போர்ட் லெவல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திரும்ப டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்து போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து அப்படின்னாக்கா நமக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிரியேட் ஆகிருக்கு. எப்போவுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார ட்ராவல் ஆகும்பொழுது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட்டுக்கு வரும், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போகும், திரும்ப இந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்பொழுது கண்டிப்பாக சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மூவ் ஆகும். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு டவுன் ட்ரெண்ட்லையும் நம்மளால் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலேருந்து ட்ராப் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலேருந்து ட்ராப் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டவுன் ட்ரெண்ட்லையும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிரியேட் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும்பொழுது அந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணிவிட்டு தான் வந்து மூவ் ஆகும். இண்டிகேட்டர் கூட இவ்வளோ வேகத்தில் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணாது மேலே மூவ் ஆக போகுதுன்றது. நம்மளுடைய ட்ரெண்ட்லைன் ஸ்ட்ராட்டஜினு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்பொழுதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரேக் அவுட் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ட்ராப் பண்ண ஒரு ட்ரெண்ட்லைன் தான் இது. ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா புதுசாக என்ட்ரு ஆகிறவங்க என்ட்ரு ஆகிக்கோங்க. ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த கேண்டிலுடைய லோ வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஜோனை வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப்லாஸாக யூஸ் பண்ணி எக்ஸிட் ஆகிக்கோங்க. புதுசாக என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட்டாக வந்து ஒரு 10% டார்கெட் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கூட நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா பந்தன் பேங்க் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு 2 times வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிருக்கு. மார்க்கெட்டு ஆக்ட் ஆகிட்டு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட்டு இன்னும் 2-3 times இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா புதுசாக என்ட்ராகிறவங்க என்ட்ராகிக்கோங்க. ஆல்ரெடி ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கிறவங்க
ரீசெண்ட்டு ஸ்விங்லோவை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸில் தான் இருப்பீங்க. எப்போ லாஸை புக் பண்ணணும் அப்படின்னாக்கா ரீசெண்ட்டு ஸ்விங்லோவை பிரேக் பண்ணும்பொழுது புக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டு ஸ்விங்லோ, இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, ஆல்ரெடி வந்து ரீசெண்ட் ஸ்விங்லோவை தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஒரு ரீசெண்ட்டு ஸ்விங்லோ கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்விங்லோவை பிரேக் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த ஒரு சில ஸ்டாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.